ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிஸ் கிச்சன். நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு இட்லி பொடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம், அது இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியம் கூட. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு இட்லி பொடி செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு அகலமான கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம எந்த அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுத்துக்கணும். ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு பொறுமையாக வறுத்து கொடுக்கணும். ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. இது நல்லா பொன்னிறமாக வறுபடணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்து கொடுக்கணும். உங்கள் ஸ்டவ்வோட ஈட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ மாற்றி மாற்றி இதை பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறி வந்திருக்கு. இந்த நேரம் இதில் நான் கால் கப் அளவுக்கு உடைத்த கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் பொட்டு கடலை சொல்லுவாங்க, அந்த கடலை சேர்த்துட்டு இப்போ நம்ம இதையும் பொறுமையாக வறுத்து கொடுக்கணும். இது ரொம்ப சவக்க விடணும்னு அவசியம் கிடையாது. இந்த உடத்த கடலையை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வைப்போல் இந்த பருப்போடு சேர்த்து அரைச்சி அதனால தான் இது போல் வறுத்து கொடுக்குறோம். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்தால் போதும். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை அப்படியே ஆற வச்சிடலாம், ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் 5-6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த வரமிளகாய் நல்லா காரமாயிருக்கும், அதனால் நான் 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் மிளகாய் பொடிக்கெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு மிளகாய் சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. இதையுமே நல்லா 1 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கடாயிலேயே ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த கப்புலேயே நான் 1 கப்பு ஃபுல்லாக பூண்டு இது போல் தோலடவே இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது இந்த பூண்டு நல்லா வறுபடும். இப்போ நல்லா இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஈரத்தன்மைலாம் குறையிற அளவுக்கு நம்ம வறுத்து கொடுத்துக்கணும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு வறுபட்டு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம இது எல்லாமே தனித்தனியாக அப்படியே ஆற வச்சிடலாம். பருப்பு ஒரு பக்கம் ஆறி வந்துகிட்டே இருக்கு, அதுக்குள்ளே இந்த பூண்டு ஆறி வந்திருக்கு. இப்போ பருப்பு நல்லா ஆறினதுக்கப்புறமா இதெல்லாம் எடுத்து அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நமக்கு இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த பூண்டியும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை மூடிட்டு எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம தோசைக்கு நம்ம மேலே அப்படியே தூவியும் சாப்பிடலாம், இல்லைனா கொஞ்சமாக நல்லெண்ணெயோ இல்லைனா நெய்யோ ஊற்றி இட்லி தோசை கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது இல்லாமல் அடிக்கடி அசிடிட்டி ப்ராப்ளம் பண்ணுறவங்க இது போல் ஒரு பொடியை வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு 2 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.